சவக்கச்சேரி ஆதரா வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சராக பணியாற்றிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மீண்டும் வைத்தியசாலைக்கு வந்தமையால் குழப்ப நிலை ஏற்பட்டது. சவக்கச்சேரி வைத்தியசாலையில் கடந்த வாரம் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் மக்கள் மத்தியில் பெரும் போராட்டமாக வெடித்தது மற்றும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மீண்டும் வைத்தியசாலைக்கு வர வேண்டும் என மக்கள் போராட்டம் செய்தார்கள். வைத்தியசாலை பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இன்றைய தினம் மீண்டும் வைத்தியசாலைக்கு வந்த நிலையில் குழப்பம் ஏற்பட்டது. வைத்தியசாலை அத்தியட்சகர் அலுவலகத்தில் யார் வைத்திய அத்தியட்சகர் என ராமநாதன் அர்ச்சுனாவும் கோபாலமூர்த்தி ரஜுவும் நீண்ட விவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறை தலையிட்டு சுமூகமான நிலையை ஏற்படுத்த முயன்றார்கள். இதனையடுத்து சில மணி நேரங்கள் வைத்தியசாலை அலுவலக அறையில் சில கடமைகளில் ஈடுபட்டுவிட்டு ராமநாதன் அர்ச்சுனா வெளியேறி சென்றார். இதேவேளை சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக வைத்தியர் ரஜு தொடர்ந்தும் கடமையில் உள்ளார். தனக்கு உத்தியோகபூர்வமாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து என்னை நீக்குவதற்கான கடிதம் வராத நிலையில் நானே சாவக்கச்சேரி வைத்தியசாலை பதில் அத்தியட்சகர் என தெரிவித்த ராமநாதன் அர்ச்சுனா எனது விடுமுறை நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் கடமைக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். நாளை சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட குழு யாழ்ப்பாணத்திற்கு வரும்போது இது தொடர்பில் முடிவு எட்டப்படும் எனவும் ராமநாதன் அர்ச்சுனா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வெளியேறி சென்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை குழுமிய பொதுமக்கள் அவரை தோளில் தாங்கி சென்றனர். இதேவேளை சாவக்கச்சேரி வைத்தியசாலை பகுதியில் காலை முதல் காவல்துறை குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு காணப்பட்டதுடன் வைத்தியசாலை செயற்பாடுகள் சுமூகமாக நடைபெற்றது. வைத்தியசாலை முன்பாக குழப்பத்தில் ஈடுபட்டார்கள் என குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். சும்மா நாங்கள் அதுல போய் எக்ஸ்ரே எடுக்கிறது இதுல கொண்டு 2000 ரூபாய் கொடுத்து எடுக்கலாதானே அதான் நீ பாட்டை படிக்கிறான் அதான் கணவர் பிடிக்கல இருந்தால் இங்க 2 மணி கோடி போய் அங்க பாக்கல இல்லாம எல்லாம் தெரியும் அர்ஜுனா எல்லாம் தெரியும் என்னடா என்ன கேட்கறான் வெரி குட் என்ன கேட்கறான்டா இந்த வடிவ வீடு இந்த வடிவ அடிச்சு போடுங்க அந்த ஜூடி போல நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர் எல்லாருமே வரையினா அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாத எழுதி குடும்பம் பயப்படாம பேர்களை போட்டு ஒவ்வொரு ஆளுக்கு 2000 கடிதம் கொடுக்க 2000 பேருக்கு பழி வாங்கிறாதானே அதனால எல்லாத்தையுமே வடிவா எழுதி குடும்பம் நீங்க காட்டிட்டீங்க சார் சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே இந்த வைத்தியசாலையில உங்களை திருப்பி காண்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. நான் சொன்னேன் அந்த ஒரு வேளை டைம் கொடுத்து நான் இதை கடிதம் தெரியணும்னா ஒரு கடிதம் சரியில்லை நல்லா நினைக்கிறேன். அதான் எல்லாத்தையும் விட தெரிஞ்சிட்டீங்கள இது இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு அடிப்படை உரிமை ஆகிடா அப்ப இங்கே அதனால நாட்டுல எங்கேயும் போறதுக்குரிய அடிப்படை உரிமை அரசு இருக்கு என்ன சார் இருக்குன்னா போட்டுக்கா உரிமை இருக்குதா கண்டிப்பா 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 உங்களை ஆக்கள் மாத்தணும் சார். சரிதானே
நீங்கள் பிடிட்டையும் ஆடிட்டையும் கடிதங்கள் வழி ஒழுங்கு இருக்கிறது As a senior, I thought you behave like a doctor. Yeah, that's the thing, because they are using you. Please understand, you can't be here. Here, Dr. Arjuna is here and he is telling that whatever the letter submitted by the ministry is forged. So he told me... Put in the loudspeaker. Who is this speaking? PD of him. I asked the question from him. Okay. Doctor, Saman Patel want to talk. He want to talk with you. Yeah, put in the loudspeaker because people should... Put in the loudspeaker. Okay, and media also here. Okay. Hello sir, good morning. This is Dr. Arjuna Chavachari, MS sir. Dr. Rahi wanted to speak to you sir. What does it mean to speak to you? Yes. I went to the ministry. Hello sir, I went to the ministry last week. And I asked for the letters that are being written to me. And therefore, no letters that was given to me. I spoke to the secretary sir. I spoke to DG sir. I spoke to Panapadiya sir. And I asked for the letters. No, the thing is, if the ministry can't give you, I don't have to take it from you, sir. No, no, let the ministry to send the letters to me, that's all. Let the ministry to... Because I went there to the ministry, sir. I'll give you a due respect. I went there and asked for the letters and they said there's no letters. I spoke to them for about 4 hours. ஆ ரைட் ரைட் என்னடா அப்போ சாவச்சேரி இன்றைக்கு வந்து இந்திய நேற்றையோட என்னுடைய லீவு முடியுது. அவருக்கிழமை லீவு போட்டிருக்கேன். அதாவது திங்கக்கிழமை 8ஆம் தேதி நினைக்கிறேன், 8ஆம் தேதி வந்து மெடிக்கல் லீவும் மிச்சம் 3 நாளும் வந்து லீவும் போட்டிருக்கேன். மிச்சம் 4 நாள் லீவு போட்டிருக்கேன். அந்த சனியாரோட சேர்த்து என் லீவு சண்டையோட முடியுது. இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுதத்தானே வேணும். அந்நேரம் புத்தகங்கள் ஒன்றும் இருக்கல, ஞாயிற்றுக்கிழமை நான் போய்க்கலாம். அந்த லீவ் எழுதினான், மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தேன், சைன் பண்ணினான். நான் வந்துட்டு டாக்டர் ரஜீவை டிஸ்டர்ப் பண்ணியோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ அடிச்சு விட்டாச்சு அப்படி எல்லாமே எதிர்பார்த்தேன். அப்படி அதுக்கு நான் வரையிலே அப்போ எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்குது தானே. நான் தான் இப்போ இப்போ எம்எஸ். ஆனால் ரஜீவன் எனக்கு அந்த வேலையை செய்து தர மாட்டால் சந்தோஷம் தான். நடப்பா அதில் போய் வடிவாக சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துக்கோ. இல்லை வடிவாள மேச மேல்மாடியிலேருந்து வடிவாக பார்த்து கொண்டிருக்கலாம். மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷண்ட்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ என்ன வரையிலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லிடலாது. மற்றபடி அவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை ஒன்றே நடக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் மீடியாக்கார் போடுறதுலேருந்து தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வைத்தியர் வந்து அடித்தேரண்டு போட்டு விட்டீங்கன்னா இப்போ இந்த சனமொழி வந்து ஆக்களுக்கு அடிக்க வருது. அப்போ ஜோதிச்சு வடிவாக போடுங்க, இந்த இதில் கட் பண்ணி போடுங்க வடிவாக. இவர் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டில் அதுக்கு மேலேயும் கழிச்சிட்டு வந்திருக்கேன். என்னான இப்போ கேட்டால் எந்த அதாவது எந்த பேரில் ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி டண்டு சிங்கள கடிதம் காட்டினது எனக்கு அது வாசிக்கலாது. நான் சிங்கள நல்லா கவிப்பேன் வாசிக்கலாது. மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்குது, அதில் ரஜீவை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால் பனாப்பட்டி சேர்ந்த சார் தான் சைன் பண்ணிக்கார். அங்கே எஸ்ஜிடி செக்ரட்டரின்னு போட்டிருக்கோம். நான் அவரோட செக்ரட்டரிட்ட கேட்டேன், என்ட ஃபுல் அதை வந்து அவர் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ்னா எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து சைன் பண்ண இல்லாது. அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டேன், அவர் சைன் பண்ணல என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன் நான். அதாவது என் அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிற முதல் லெட்டர்
டிஃபெக்ஸ் அடிச்சான்னு சொல்லி உங்களை கூட தெரியும் தானே. இப்போ அவர் டிஃபெக்ஸ் அடிச்சு செய்ததுலேருந்து இங்கேருந்து என்ன விலத்தினேருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் இல்லை பிரச்சனை வர மாட்டாலும் என்ன சைன் பண்ணல. இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரையினோம், இப்போ மினிஸ்ட்ரியில் இந்த வரையினோம். அப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க, தாங்கள் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம் என்ன நடக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். அந்த ஆக்ஷன்கள் ஈடுபடும். மற்றது வடிவாக உண்டு விளங்கிக்கொள்ள, இது வந்து என்ன சுற்றின போராட்டம் இல்லை. நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி எங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடன்னு சொல்கிற சாதாரணமாக இவ வந்து தாங்களாகவே போய் கார்த்தி குளறி அங்கே போய் நின்று கொண்டு மூன்று நாள் இப்போ எல்லாருமே சட்டச்சிக்கலுக்குள்ள மாட்டிட்டோம். என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் தரது தானே, அது வந்து ஈ கோர்ட்டின் படிப்பிழை. ஆனால் எங்களோட கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது, அதாவது இப்போ அரசியல் ஜாப்பின்படி என்னுடைய கருத்து சுதந்திரம் இருக்குது. அப்போ நான் மயில்பாலசர்கிட்ட கேட்டேன், நான் சொன்ன ஈ கோர்ட்டின் படிப்பிழை ஆக்ஷன் எடுப்பேன், நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஆக்ஷன் எடுங்க. அவைக்கும் செய்தப்போ 50 டாக்டர்ஸ் இல்லை போயிடும், எல்லாரும் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டிருக்கேன். எனக்கு அந்த செந்தூரன் டாக்டர் அந்த பாஞ்சு எழுதி கொண்டிருக்கணும் தாங்களும் படித்த மாதிரி. அப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும். முக்கியமாக எனக்கு என்ன கவலை என்றால் இப்போ இவர் மணிமாறன் மற்றது மணிதீபன் இளங்குவன் எல்லாருக்கும் எதிராகவும் சேம் ஒரே சட்டம் எல்லாரையும் சட்டம் சமந்தான். இப்போ எல்லாருக்குமே ஈகோர்ட்டில் இன்குவரிஸ் போகும். அப்போ நீ அவ கொடுக்குற பதிலில் தான் போகும். ஆனால் இதே என்னால் மாற்றிடும். அதாவது வந்து இப்போ நான் ஓமன்ட்டு சொன்னால் இந்த விஷயத்தை மாற்றலாம். பட் அவை அதுக்கு ரங்கி வரையினமில்லை. இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணுமன்றான் என் விருப்பம். பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து ஆனாலும் வேலை செய்யலாது. இனி அதை அவையை பொறுத்தது. நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் ஒன்று கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரட்டரி சைன் பண்ணியிருந்தேன் அல்லது மினிஸ்டருக்கு முன்னால் வச்சு தரைக்கிற நான் அக்செப்ட் பண்ண தான் வேணும். அது ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும். நான் என்ன கேள்வியெல்லாம் ஒஃபிஷியலாக நீங்கள் தரவணுமன்றது. அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்து விடு இவர்கிட்ட கொடுத்து விடு அப்படி தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டேன்னு சொல்லி அதையும் சரி வரும் ஒஃபிஷியலாக. நான் வரைக்கிலே அவர் எடுத்து வச்சும் பயத்தலாம் இந்த கடிதத்தை காட்டுறதுக்கு எனக்கு டாக்டர் ரஜீவில் ஒரு கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பாவம் எல்லாருக்கும் மாதம் தானே ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கிற மெம்மெஸ்ஸாக ஹாஸ்பிட்டல் நடத்திட்டும் நான் இங்கே விதைச்சி வச்சிருக்கிறேன். அறுவடை செய்யலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இதை தேவைப்பட்டதுன்ற ரெண்டு மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுடும் ஆல்ரெடியாக. அதாவது நான் செக்ரட்டரியோட ஹை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவை ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்குரிய ஆள் அணிபலம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ரெண்டு மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஆல்ரெடினு சொல்லி. அப்போ இனி அடுத்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்ற பொறுத்து தான் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மேலும் அடிங்க கொண்டிருக்கீங்கன்னா நான் வந்துடுவேன்னு சனம் பாவான்று எழுதி கொண்டிருக்குது. அதான் உண்மை. நான் என்ன எடுக்க முடிவு எடுக்க போகிறேன்னா வேறு கடிதை பொறுத்து தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய சகல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய சகல இதையும் செய்துட்டேன். சாவச்சேரினா எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளக்காரனுங்க தெரியும், பிபிசிக்கும் தெரியும், சாவச்சேரி எங்கே இருக்குன்னு சொல்லி. அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் ஆகிறதான் இந்த வேலை. அப்படியே இலங்கையிலோ அப்புறம் ஒரு மாதமாக போய் போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபேமஸ் ஆகிடும். ஒரு அதில் இலங்கை வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும். திருப்பியுமா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சனம் அடிக்கிறதுக்காண்டு தெரியுது. இன்னமும் இருக்குது எனக்கு விளங்குறது ஒரு ஒன்று விளங்கிக்கணும். பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். நாய் பூனைகளுக்கு இல்லை தானே அப்போ. அப்போ நாங்கள் பொதுமக்கள்கிட்ட மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் நின்று இப்போ பொதுமக்களுக்கு எதிராக அவர் வந்து இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில் என்ன பேர் என்றால் ரொஷாந்தன், அவர் கார்டியோலஜி சர்ஜன். இளம்படியல் வந்து உடலுறவு கொண்டு போட்டு தங்கச்சி மாறை கூட்டி கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு. இனியில் வாரும் கூட பார்ப்போம் வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான அப்படி என்றால் அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி எழுதி அப்படி எழுதியக்க பொதுமக்களோட என்ன முரண்டு படுவினோம். இவங்க அது விளங்கையில் ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட தப்பு. இப்போ உங்களுக்கு தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்கணும் ஒரு ஒரு பேர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபிடியில் நிற்கிற பார்க்குறீங்களா எல்லாம் தூங்கிக்கணும் இங்கே வந்து பிள்ளைங்க அந்த அதை காரம் வந்து பெண்ணுக்கு செட்டி இல்லை. இதில் தான் நான் பார்த்தேன். இதில் தான் க்ளீன் பண்ணணும், எல்லாம் வடிவாக பெயிண்ட் அடிக்கணும், அதில் எல்லாம் வடிவாக பேஷண்ட் இருக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும். அதை தான் நான் ஆசைப்பட்டேன். அதே நேரம் கல்லறைகளையும் அனுமதிக்கலாம். இப்போ பாலியலோட இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மேர் அவர் மேர் எல்லாத்தையும் அனுமதிக்கலாம் தான் இந்த இது. அப்போ அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்கும்ல நான் என் அம்மா அப்பாட்ட கேட்டினா நான் இதை கழித மாளிகை தரங்கினோட இல்லை இந்த வழக்கில் இப்படி வருஷக்கணக்காக எழுபடும். பட் எங்களை பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் கல்யாணம் கட்ட நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் டாக்டர் அதெல்லாம் எங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னபடியாக நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கடிதம் அடித்தேன். நான் அவ்வளோதான் செய்யணும். ஓ அப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் வீடியோவில் சொல்லிக்க மாட்டேன். சனத்துக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். சனமே இல்லாமல் சொல்லியிருக்கு தானே இப்போ எல்லாம். நீங்கள் டிவியில் போனது குறை இப்போ வேறு மாற்றங்கள் 20 நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை நின்று படம் எடுத்து போட்டு அவை போட்டிருக்கணும். அது இப்போ சந்தோஷம் தானே. இப்போ இப்படி தானே. இப்போ நீங்கள் எனக்கு எனக்கடை இந்த ஹாஸ்பிட்டல் மாறணுமான் இல்லை, நான் தான் படம் எடுத்து போடணும்னு எனக்கு இல்லை. அதாவது ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறீங்க மீடியா தானே. இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நாங்கள் கூட எழுது நாங்கள் அந்த சேவையை தொடங்கிட்டோம் இந்த சேவைனா சனம் இங்கே நம்பி வரும். அதை தான் நான் செய்தேன் ஃபேஸ்புக்கில். மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ஒன்று எழுதுறேன். நான் அந்த சாப்பாடை மாற்றினா நீ என்ன மாதிரி இப்போ அந்த பில்டிங்கெல்லாம் மாற்றல. இப்போ அவசர அவசரமாக ஓட் டெண்டுக்கு வந்து இன்னொரு ஃபோட்டோ கொண்டு போயினோம் இது தியேட்டர் திறக்க போயினோம்னா நான் திறந்துருந்து அவர் உடம்புகளை திறந்துருக்கோம்.
அதுங்களே விளங்கணும். தியேட்டர் திறங்குறேன்டா, நான் அஞ்சாம் தேதி இருக்கிற தியேட்டர் இன்னும் திறக்கல தானே நீங்கள். அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு ஆள் கரண்டில் வந்து மச்சில் வந்து நோபல் போட்ட மாதிரி திரியாண்டு அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சு கிடக்கு. இந்த மச்சில் அது விளையாடிக்கல வடிவாக விளையாடணும். திரியாண்டு அலாப்பம் வந்து போட்டு கரம் போட்டில் எல்லாத்தையும் காய் எல்லாத்தையும் படார் படாண்டு அடிச்சுட்டு போன மாதிரி அலாப்பி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சிருக்கு. வடிவாக விளையாடனா வடிவாக விளையாடணும். அந்த ஜென்ரேட்டரில் அதுக்கு பவர் கொடுக்குற பவர் சப்ளை காணாது. அப்போ அதில் கொடுக்கல யோசிச்சு கொடுக்கணும் சரி. நம்ம ஒன்றுமே இல்லை இடத்துக்கு அது நிலம் தானே. இப்போ அது நான் வர வைக்க நாளைக்கு மத்திய அமைச்சர்கள் வந்து கேட்டவே நேற்று பேராதனை வைத்தியசாலையில் டிப்யூட் டைரக்டர் எடுக்க சொல்லி அப்போ நான் சொன்னேன் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கிடையாது மேடம். இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கிடையாது இல்லாமல் நான் போய் ரெண்டு ஹாஸ்பிட்டலுமே நடி இருக்கிறது. அப்போ இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கிடையாது தாங்கன்னு சொன்னால் தெரியல. ஒரு கிலோ நம்ம கேட்டு கேட்டு பார்த்தா தெரியல. அதுக்குரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் அவர் தொழிச்சிட்டமே என்றால் அதுகளை கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அதெல்லாம் எனக்கு தெரியல. தரமாட்டினோம்னு நினைக்கிறேன் நான். பட் எனக்கு ரஜீவை குழப்பக்கூடாண்டாக்காண்டி விட்டுருக்கேன் நான். மற்ற எனக்கு வேலை செய்கிறதுக்கும் ரஜீவ் வேலை செய்யுதுன்னு சொன்னால் இந்த வேலையை சந்தோஷம் தானே இடாப்பா. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.